இன்னைக்கு நம்ம இந்த கிழங்கா மீன் சுத்தம் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் வால்ல இருந்தா நம்ம கிளீன் பண்ணிட்டு மேல வரலாம் கொண்டு வரணும். இது மேல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கிளீனா எடுத்துடலாம். இது பேர் வந்து பெரால் சொல்லுவாங்க. இத கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மீன் வந்து சுத்தம் செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது மேல இருக்க இந்த ரக்கை இருக்கு இல்லைங்களா, இத நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணாலுமே ஈஸியா வந்துடும். பாருங்க, வந்துடுச்சு பாருங்க, கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃப்ரண்ட் சைடுலயும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இங்கேயுமே இங்க இருக்க இது வந்து கட் பண்ணிடலாம். இந்த வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து ஒரு கீரல் போட்டுக்கலாம். இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சாப்பிட மாட்டாங்க, இதை எடுத்துடலாம். இங்க பிடிச்சீங்கன்னா இது எல்லாமே வந்துடும் சேர்ந்தா மாதிரி. பாருங்க எவ்வளவு கிளீனா நீட்டா வருது பாருங்க. அது உள்ள இருந்தது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இது ஒரு முறை அலம்பிக்கலாம். இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கிறச்சதான் இதுல வந்து ஸ்மெல் எதுவும் இருக்காது, நீட்டா நல்லா இருக்கும். இது புதுசா வந்த மீன்ன்றதுனால எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு பாருங்க. சரி, நம்ம எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இத வந்து நாலு முறை தண்ணி விட்டு நல்லா அலம்பி கிளீன் பண்ணிடலாம். இதுக்குள்ள எல்லாம் தண்ணி நல்லா படுற மாதிரி கிளீன் பண்ணும். நம்ம அலம்புறச்ச வந்து இந்த மீன் வந்து உடைய கூடாது, அந்த அளவுக்கு பூ போல அலம்பணும். இப்போ நம்ம ரெண்டாவது முறை அலசி எடுக்கிறோம். நம்ம மூணாவது டைம் இப்போ நம்ம அலசி எடுக்கிறோம். இந்த மீனை நம்ம வறுத்து எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த சைஸுக்கு போடலாம். ஆனா குழம்புக்கு போடுறச்ச இதை ரெண்டா கட் பண்ணி போட்டாதான் அதுக்குள்ளார மசாலாலாம் இறங்கும். இப்ப நம்ம எல்லா மீனையும் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டோம். அதே போல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீனையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த முதுகு சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடுல வச்சு கட் பண்ணா சீக்கிரமா கட் ஆயிடும். பாருங்க, ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டோம். பாருங்க, எல்லா மீனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடவே உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சை பழம் கலந்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ள எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு பாருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கோம், எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்திருக்கோம், அதையும் கட் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்ப இதுல இந்த மீன் எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்குள்ள நல்லா படுற மாதிரி நம்ம இதை தடவி விட்டுடலாம். நல்லா மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிடணும்னா இந்த மாதிரிலாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இத வாஷ் பண்ணி வறுக்கிறதா இருந்தா இதெல்லாம் மசாலா போட்டு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சு இறக்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை வந்து குழம்புக்குள்ள போட்டா போதும். அப்போ ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு போடணும். இந்த தண்ணி எதுவுமே இருக்க கூடாது. தண்ணி இருந்தா அதுல ஸ்மெல் அடிக்கும். அதுவே இந்த மீனை வந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வைக்கிறச்ச இந்த மூடி போடுறதுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. ரொம்பவும் அழுத்தமா வச்சோம்னா மீன் எல்லாம் நசுங்கிடும். இப்ப வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப நம்ம மூடி போட்டாச்சு. இத வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்க வேண்டாம். இந்த மீனை எடுத்து நீங்க வறக்க போறீங்கன்னா குழம்பு வைக்க போறீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணில போட்டு வச்சிடுங்க. நம்ம போட்டோம் இல்லைங்களா, உப்பு எலுமிச்சப்பழம் மஞ்சத்தூள் அது எல்லாமே தண்ணில வந்து போயிடும். 2 முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.